குரு பயிற்சி. ஜோதிடத்தில் இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த அப்படிப்பட்ட குரு பகவான் எப்போ பயிற்சியாக பார்த்து ஏப்ரல் மாதத்தில் தனது சொந்த ராசியான சொந்த வீடான மீன ராசிக்கு பயிற்சி செய்கிறார். சரி, மற்ற கிரகத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு குருக்கு என்னென்னா, குருவோட பார்வை வந்து ரொம்ப நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். யாருக்கெல்லாம் இப்போ குரு திசை, குரு புத்தி, குரு சுச்சமம் நடக்குதோ அவங்களுக்கு தான் இந்த குரு பகவானோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் கோச்சாரத்தை ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அதில் கோச்சாரத்தில் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். ஒருவரோட தசா புத்தி அந்த சுச்சமத்தில் இந்த குரு பகவானோட ஆதிக்கம் வருதுன்னு வச்சிங்களேன், அப்போ இந்த குருவோட ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக அந்த இடத்துல வேலை செய்யும். பொதுவாக குரு பயிற்சி பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் நன்மை செய்யுமானா, ஒரு சில லக்னக்காரர்களுக்கு எப்போதும் குரு பயிற்சி நல்லது செய்யாது. அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ கனிகா லக்னம் எடுத்துட்டிங்கன்னா பாதகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துலேயே ஆய்ச்சி பெறார். அப்படின்னா அந்த கனிகா லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, யாருக்கெல்லாம் அந்த கனிகா லக்னத்துக்காரர்களுக்கு இந்த குருவோட ஆதிக்கத்தில் திசாபுத்தி நடக்குதோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது, இந்த கல்யாண கிரகத்தில் பிரச்சனை இல்லைனா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறத சிறு சிறு பிரச்சனைகளை கண்டிப்பாக உண்டு பண்ணுவார். கனிகா லக்னத்துக்கு ஏழாவது பாவாதிபதியாக வர்றதுனால இந்த குரு ரொம்ப கொடிய பாவத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருப்பார். அப்படியேப்பட்ட குரு ஆட்சி பெறும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதகத்தை அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பை தான் ஏற்படுத்துமே வழிய சாதகத்தை அதிகமாக செய்யாது. அப்போ அந்த மாதிரி சுயஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் எங்கே இருக்காரு, எந்த லக்னம் நீங்கள் அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும். பார்த்துட்டு தசாபுத்தியும் கணிக்கணும், கோச்சாரத்தையும் கணிக்கணும். அதை வச்சு தான் அந்த குரு பயிற்சி பாருங்கள் உங்களுக்கு எவ்வாறு அமையுங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இந்த குரு பகவான் ஒவ்வொரு விதமான பலன்களை செய்ய போகிறாரு. அப்படியேப்பட்ட பலன்களை செய்யக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனது சொந்த வீடான ஆட்சி வீட்டிலேருந்து தன்னோட பார்வையை செலுத்த போகிறார். குரு பகவானுக்கு எப்பயும் பார்த்தீங்கன்னா தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்ற கிரகம் ஆட்சி பெற்று இருக்கும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோட பார்வை ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு கிரகம் நீச்சகம் அடைஞ்ச கிரகம் வந்து ஒரு பார்வையை செலுத்தும் போது, அதாவது வலுவில் இருந்த கிரகம் ஒரு பார்வையை செலுத்துறதுக்கும் வலுப்பெற்ற கிரகம் ஒரு பார்வையை செலுத்துறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இதே குரு பகவான் மகரத்தில் நீச்சம் அடைஞ்சு அந்த இடத்துலேருந்து தன்னோட பார்வையை செலுத்துவார். அவர் பார்வை அந்த இடத்துலேருந்து பார்வையை செலுத்தும் போது அதோட பார்வையான பலன் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இப்போ மீன ராசியிலேருந்து தன்னோட ஏழாம் பார்வையாக லக்னத்தை, அதாவது கனிகா லக்னத்தை பார்ப்பார். பார்க்கறதுனால அந்த கனிகா லக்னக்காரர்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் அந்த குரு பகவான் இருந்தாலும் தன்னோட பார்வையால் சில நன்மைகளையும் அதுக்கு கண்டிப்பாக செஞ்சே தீர்வார். சரிங்களா, குருவுக்கு சிறப்பு பார்வைகள் உண்டு. எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை ரொம்ப விசேஷமான பார்வையாக இருக்கும். அந்த வகையில் குரு பகவானை பார்க்கும்போது அஞ்சாம் பார்வையும் பார்க்குறாரு, ஏழாம் பார்வையும் பார்க்குறாரு, ஒன்பதாம் பார்வையும் பார்ப்பாரு. இப்போ அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை எந்தெந்த கிரகத்தை பார்க்குற எந்தெந்த பாவத்தை பார்க்குறாருங்கிறத ரொம்ப பார்க்கணும். அதை பொறுத்து தான் அவங்களோட பலன்கள் அமையும். சரிங்களா, ஒவ்வொரு லக்னக்காரர்களும் தனிப்பட்ட விஷயங்கள் தான் பலன் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த லக்னக்காரர்களுக்கு இந்தந்த பலன்கள் இருந்தாலும் ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய தசாபுத்தியை நம்ம கணிச்சு தான் இந்த ஜாதகத்தை நீங்கள் அமைப்பை பார்க்க முடியும். இதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான உங்களோட பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு கொண்டது இந்த தசாபுத்திங்கிறது. அதாவது எந்த கிரகம் தசை நடந்ததோ அந்த கிரகம் குருவோட ஆதிக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை குருவோட பார்வையில் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா, இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் எந்த கிரகத்தோட சேர போறாரு, எந்த கிரகத்தை பார்க்க போறாருங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு ஒவ்வொரு லக்னங்களுக்கும் எந்த பாதகத்துக்கு அதிபதியாக வருதோ அந்த பாதகத்தோடு அந்த குரு பகவான் சேரும்பொழுது அந்த பாவத்தை அவர் ஆக்டிவேட் பண்ணுவார். அந்த தசாபுத்தியில் வரும்பொழுது அந்தந்த பாவங்கள் இயங்க ஆரம்பிக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குரு பகவான் எந்த உங்களை தசை நடத்தக்கூடிய கிரகத்தை பார்க்கும் பொழுது அந்த கிரகத்தோட பாவங்கள் குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா, ஒரு ஜாதகத்தில் பாவ புண்ணியங்கள் கணக்கப்பட்டு தான் உங்களோட விதி நடக்குது. இப்படி பாவ புண்ணியங்களை குறைக்கக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு வருஷமும் குரு பயிற்சியில் உங்களுக்கு நடக்கும். அப்படி நடக்கும்போது குருவோட பார்வை புண்ணியத்துக்கான பார்வையாக அமைய போகுது. ஆனால் சனியோட பார்வை பாவத்துக்கான பார்வையாக அமையும். சரிங்களா, ஒரு ஜாதகத்தில் சனியோட பார்வை நீங்கள் செஞ்ச பாவத்துக்கான பலனை அதிகமாக தருவார். அதுக்கப்புறமா தான் அவரோட புண்ணிய பலனை தருவார். ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பார்வை சுபபார்வைன்னு சொல்லுவாங்க, அதாவது சுபகிரகம். சுபகிரகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியத்துக்கான பலனங்களை அதிகமாக தரக்கூடிய கிரகங்கள் அது. நீங்கள் எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தை புண்ணியமாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுக்கு உண்டு. எந்தெந்த பாவத்தை அவர் பார்க்குறாரோ அந்தந்த பாவங்கள் உங்களுக்கு புண்ணியம் அடையும். அதை பொறுத்து தான் அவங்களோட அந்த குரு பயிற்சி நல்ல பலன்கள் அமையும். ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் நான் குரு பயிற்சிக்கான பலன்களை ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் குரு பயிற்சி பலன்களை போடும்போது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது லைக் போடுங்கள்.
உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு அடுத்தடுத்த லக்ன காலத்துக்கு, ஏன்னா லக்னமா ராசிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனை இருக்கு. முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது விதிதான். விதிப்படி ஒரு நிகழ்வு நடக்கணும்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிகழ்வு நடக்கும். மற்றபடி திசா புத்தி சந்திரன் படி ஒரு விதி நடக்காது, புரியுதுங்களா? அது காணல் நீராக போகிறதுக்கான காரணம், அதாவது நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடக்காது, அதுக்கான காரணம் உங்களோட விதி தான். லக்னம் தான் ரொம்ப முக்கியம். லக்ன ரீதியாக உங்களுக்கு பொழுது கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நடைபெறும். லக்ன ரீதியாக அந்த அமைப்பே இல்லைன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நிகழ்வு காணல் நீராக மாறி போயிடும். அதாவது நடக்கிற மாதிரி தோணும் ஆனால் நடக்காது, சரிங்களா? அதனால எந்த பயிற்சி நடந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப லக்னம் ரொம்ப முக்கியம். தசா புத்தி அந்த சுத்தமாக கணக்கிட்டு தான் உங்களுக்கு ராசி, அதாவது சந்திரன் ரொம்ப முக்கியம். விமசரி தசை நடக்கிறது தான் தசையை கணிக்கிறதுக்கு உங்களுக்கு சந்திரன் ரொம்ப முக்கியம். பட் ஆனால் குரு பயிற்சி எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி உங்களை லக்னப்படி பாருங்கள், லக்னம் தான் ரொம்ப முக்கியம். நான் லக்னப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லக்னக்காரருக்கு உங்கள் லக்னக்காரருக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.